அனைவருக்கும் வணக்கம். நாம் கொங்கண சித்தர் அருளி செய்த வாழைக்குமி என்கிற பாடத்தொகுப்பிலிருந்து அவ்வப்போது பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். ஆற்றிலே அஞ்சு முதலையடி, அரும் புற்றிலே இரண்டு கரடியடி, கூற்றனும் மூன்று குருடானடி, பாசங்கொண்டு பிடிக்கிறான் வாழைப்பெண்ணே. ஆற்றிலே அஞ்சு முதலைகள் இருக்கின்றன. இந்த ஐந்து முதலைகள் என்பவை ஐந்து புலன்களை குறிக்கிறது. ஆறு என்று சொல்லப்படுவது இந்த மனித உடலை குறிக்கிறது. இந்த மனித உடலுக்குள்ளே ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து முதலைகள் இருக்கின்றன. அந்த ஐந்து முதலைகள் நம்முடைய ஆன்மாவை கவ்வி தின்று விடுவதற்கு, நம்முடைய ஆயுளை முடித்து விடுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. புற்றிலே இரண்டு கரடிகள் இருக்கின்றன. புற்று என்று சொன்னால் அங்கே பாம்புகள் தானே இருக்கும், இங்கே இரண்டு கரடிகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். புற்று என்பது தரைமட்டத்திலிருந்து மேல் நோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய கரையானின் கூடு. இந்த கரையானின் கூடு என்பது நம்முடைய எண்ணங்களின் தொகுப்பை பற்றி சொல்லுகிறது. இந்த எண்ணங்களின் தொகுப்பிலே இரண்டு கரடிகள் இருக்கின்றன. அந்த இரண்டு கரடிகள் நல்ல எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள். இந்த இரண்டு எண்ணங்களுமே கூட நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான கர்மவினைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இப்படியாக புலன்கள் வாயிலாக நாம் கர்மவினைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் மரணம் என்பது நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மரணத்தை எடுப்பதற்கு, ஒரு உயிரை கவர்ந்து செல்வதற்கு யமதர்மராஜன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு பாசக்கயிற்றை வீசி இழுத்து கொண்டே இருக்கிறான். உயிர்களை கண்களை மூடிக்கொண்டு ஒரு குருடனைப் போல கண்களை மூடியபடியே இழுத்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் வீசுகின்ற வலையிலே எல்லாம் உயிர்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. உயிர்கள் வருவதும் வீழ்வதற்கும் காரணம், மரணம் ஏற்படுவதற்கும் காரணம் என்ன? புலன்களே அதிலே உருவாகக்கூடிய இச்சையின் காரணமாக நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளையும் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் மரணம் வந்து கொண்டே இருக்கிறது. யமனும் கை ஓயாமல் பாசக்கயிற்றை வீசி ஒவ்வொரு பிறவியிலிருந்தும் நம்மை மரணத்திற்கு இழுத்துச் செல்லும் காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். எனவே புலன்கள் சார்ந்திருக்கக்கூடிய மனப்பற்றுக்களை நீக்க வேண்டும். இதுவே கொங்கணச்சித்தர் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாகிறது. முட்டை இடுகுது ஒரு பறவை, முட்டை மோசம் பண்ணுது ஒரு பறவை, வட்டமிட்டாரோர் கண்ணியில் இரண்டு, மானம் தவிக்குது வாழைப்பெண்ணே. சோம்பேறி பறவைகள் இருக்கின்றன. ஒரு பறவையின் கூட்டிலே முட்டையிடக்கூடிய மற்றொரு பறவை அந்த பறவையின் முட்டைகளை எல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு தன்னுடைய முட்டைகளை அங்கே வைத்துவிட்டு வந்துவிடுகிறது. அந்த பறவை வளர்ந்து பெரிதாக வரும்போது, பறவை குஞ்சு வளர்ந்து பெரிதாக வரும்போது இது தன் இனம் அல்லவே என்று அந்த பறவை தெரிந்து கொள்கிறது. இப்படி ஒரு சோம்பேறி பறவையும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறது. பறவைகளிலேயும் சோம்பேறி பறவைகள் இருப்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இனிமையான குரலை கொண்டு கூவக்கூடிய குயில் கூடு கட்டுவதோ அல்லது அடைகாத்து குஞ்சு பொறிப்பதோ கிடையாது. காக்கையின் கூட்டுக்குள்ளே சென்று முட்டையை இட்டு வைத்துவிட்டு வந்துவிடும். காக்கை தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து குயிலின் முட்டைகளையும் அடைகாத்து குஞ்சுகளாக பொறிக்கும். அந்த குஞ்சுகள் வளர்ந்து காக்கையாக இல்லாமல் குயில்களாக இருப்பதை பார்த்த பிறகே தான் ஏமாந்ததை காக்கை தெரிந்து கொள்ளும். பிற பறவையின் முட்டையை கூட காப்பாற்றி அதை குஞ்சாக்கக்கூடிய காரியத்தை செய்வதால் தானோ என்னவோ அந்த பறவைக்கு காக்கை காப்பாற்றும் பறவை என்பதாக பெயர் வைத்து விட்டார்கள். இந்த காக்கையை பற்றி பார்க்கும்போது அதனுடைய வாழ்க்கையே சற்று விசித்திரமாகத்தான் இருக்கிறது. தனக்கு மட்டும் போதும் என்பதாக தான் மட்டுமே அந்த காகங்கள் உண்பதில்லை. இறை கிடைத்த இடத்தை மற்ற தன்னுடைய சகாக்களுக்கு அறிவிப்பதற்காக இடைவிடாது கரைந்து கூட்டமாக சென்று அங்கே உணவை உண்ணக்கூடிய ஒரு பண்பையும் இந்த காகங்கள் கொண்டிருக்கின்றன. ஒரு பறவை முட்டையிடுகிறது. அந்த முட்டைக்கு மோசத்தை உண்டாக்கும்படியாக குயில் அங்கே சென்று காக்கையின் கூட்டிலே முட்டையிட்டு வைக்கிறது. இப்படியான காரியங்கள், நல்லதை செய்யக்கூடியது ஒன்று இருக்கும்போது கெட்டதை செய்யக்கூடிய ஒன்றும் இருக்கிறது.
இந்த பிரபஞ்சத்திலே நன்மை தீமை ஆகிய இந்த இரண்டு விடயங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதுபோல பெண்கள் அவர்களின் கண்கள் காம வலையிலே வீழ்த்தி ஆண்மகனுடைய விந்து சக்தியை உறிஞ்சி அவனை மேலும் மேலும் கீழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய காரியத்தையே செய்கிறது. இது காமம் என்கிற ஒன்றிலே மனிதனை போக்கி அவனை வேதனைக்கு உள்ளாக்கக்கூடிய காரியமாகவே இந்த பறவைகள் செய்யக்கூடியதைப் போலவே இங்கே கொங்கணச்சித்தர் ஒப்பீடு செய்து பார்க்கிறார். காமம் என்பது மங்கையரை மருவி இருக்கக்கூடியது மாத்திரமல்ல, ஆசை என்பதும் காமம் என்றே கொள்ளப்படுகிறது. ஆசை வயப்பட்டு நமக்கு அரிதாக கிடைத்த இந்த மானுட உடலை வீணாக்கிவிடக்கூடாது என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்தாக நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. அட்டமாவின் வட்டம் பொட்டலிலே ரெண்டு அம்புலி நிற்குது தேர்மேலே, திட்டமாய் வந்து அடிக்குதில்லை தேகம் செந்தனலானதே வாழைப்பெண்ணே. அட்டமாவின் வட்டம் பொட்டலிலே ரெண்டு அம்புலி நிற்குது தேர்மேலே. அம்புலி என்பது நிலவை சொல்கிறது. இரண்டு அம்புலிகள் தேரிலே நிற்கின்றன என்று சொல்லுகிறார். இரண்டு நிலவுகள் ஒரு தேரிலே நிற்கின்றன, அதுவும் அட்டமாவின் வட்டம். அது பொட்டலில் வேறு இருக்கிறது. என்ன இது புரியாத விதமாக இருக்கிறது என்று பார்த்தால் எல்லாமே சரசருக்குள்ளே தான் இருக்கின்றன. எட்டு என்று சொல்லக்கூடியது, ரெண்டு என்று சொல்லக்கூடியது ஆகிய இந்த இரண்டுமே கண்களை பற்றி சொல்லக்கூடிய எண்கள். எட்டு என்கிற இரண்டு என்கிற இந்த இரண்டு எண்களும் கண்களை சொல்லுகின்றன. இவை இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடியது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானமாக இருக்கிறது. தேரிலே சரசு என்கிற தேரிலே இந்த இரண்டு நிலவுகள் இருக்கின்றன. இரண்டு கண்கள் அங்கே சென்று வாசியிலே நிலைப்படுத்துவதற்காக குவிகின்றன. இந்த மாதிரியான விழிகளை மேலே ஏற்றி சுழுமணி மையத்தை இடைவிடாது பார்த்து வாசியை செய்யக்கூடிய காரியத்தின் காரணமாக மூலக்கணல் என்று சொல்லக்கூடிய தவக்கணல் உண்டாகிறது, கரந்தி என்கிற நெருப்பு உண்டாகிறது. வாசி செய்தால் உடலிலே சூடு ஏறும், அது செந்தணலாக தகிக்கும், உடலிலே கடுமையான வெப்பம் மிகுதியாகும் என்பதுதான் இங்கே கொங்கணச்சித்தர் சொல்ல வரக்கூடிய கருத்தாகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்கு ஏதாவது ஒரு விளைவு இருக்க வேண்டும் அல்லவா. வாசி என்பதை செய்யும் போது உடலிலே அதீத வெப்பம் உண்டாகிறது. இந்த வெப்பம் என்பது புறத்திலே ஏற்படக்கூடிய வெப்பமா என்றால் இல்லை. இந்த வெப்பம் வேறு, அந்த வெப்பம் வேறு. உடலிலே யோகசக்தியின் காரணமாக ஏற்படக்கூடிய வெப்பம் என்பதை சுத்த உஷ்ணம் என்று சித்தர் பெருமக்கள் வர்ணிக்கிறார்கள். வெயில் கொடுமை காரணமாக உடலிலே ஏற்படக்கூடிய வெப்பம் என்பது அசுத்த வெப்பம் என்றாகிறது. உணவின் காரணமாக வெயிலின் காரணமாக ஏற்படக்கூடிய வெப்பங்கள் அசுத்த வெப்பங்கள் என்றும், யோக சாதனத்தின் வாயிலாக பெறப்படக்கூடிய வெப்பம் என்பது சுத்த உஷ்ணம் சுத்த வெப்பம் என்றும் சித்தர் பெருமக்களால் வர்ணிக்கப்படுகிறது. இந்த வெப்பம் நல்லது, மற்றபடி ஏற்படக்கூடிய புறத்தில் ஏற்படக்கூடிய வெப்பம் தீயது. இது காரணமாகவே வாசி சாதனம் பழகக்கூடியவர்கள் கடுமையான வெயிலிலே போகக்கூடாது என்று காகபுஜண்டர் பெருமான் சொல்லியிருக்கிறார். கடும் வெயிலிலே போகாதே, கடும் மழையிலே போகாதே, கடும் பனியிலே போகாதே. இவை எல்லா காலங்களிலும் உன்னுடைய உடலை பக்குவமாக பேணி பாதுகாத்து வைத்துக்கொள் என்று காகபுஜண்டர் பெருமான் தன்னுடைய பெருநுட்காவியத்திலே சொல்லியிருந்தார். வாசி சாதனம் பழகும் போது உடலிலே அதீத வெப்பம் ஏற்படும். இந்த வெப்பத்தை பற்றிய இந்த பாடலிலே கொங்கணச்சித்தர் சொல்லுகிறார். முக்கோண வட்ட கிணற்றுக்குள்ளே மூல மண்டல வாசி பழக்கத்திலே அக்கோண வட்ட சக்கரத்தில் வாளை அமர்ந்திருக்கிறாள் வாழைப்பெண்ணே. வாளை அமர்ந்திருக்கிறாள் வாழைப்பெண்ணே. நீ எங்கே இருக்கிறாய், உன்னுடைய இருப்பிடம் எது என்பதை சொல்லுகிறேன் என்று வாழையின் இருப்பிடத்தையே இங்கே சொல்லுகிறார். முக்கோண வட்ட கிணற்றுக்குள்ளே. கிணறு என்பது வட்டமாக இருக்கும் அல்லது சதுரமாக இருக்கும். இங்கே முக்கோண வட்டக்கிணறு என்று சொல்லுகிறார். வட்டக்கிணறு என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே, ஏன் முக்கோண வட்டக்கிணறு என்று சொல்ல வேண்டும்? இந்த கிணறு முக்கோண வடிவமாக இருக்கிறது, அதை அடுத்து உள்ளே ஒரு வட்ட வடிவம் இருக்கிறது, வட்ட வடிவம் இருக்கிறது. முக்கோணம் என்பது சந்திரகலை சூரியகலை சுழுமுனை இந்த மூன்றும் இணையும் போது ஏற்படக்கூடிய முக்கோணமாகிறது. அதன் உள்ளே இருக்கக்கூடிய வட்டக்கிணறு என்பது ஆழமான தூரத்தை கண்டறிய முடியாதபடியான
ஆழத்தை கண்டறிய முடியாதபடியானவரியாக இருக்கக்கூடிய சுழுமுனை என்று சொல்லக்கூடிய மையஸ்தானமாகிறது. இந்த முக்கோண வட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுழுமுனை கிணறு, இந்த கிணற்றை வாசி பழக்கத்தினால்தான் எட்டி பிடிக்க முடியும். அதன் ஆழத்தை துகரை அறிய முடியும். அந்த சக்கரத்திலே ஒரு முக்கோண சக்கரம், அதன் நடுவிலே ஒரு வட்டம், அந்த வட்டத்தின் நடுவிலே ஒரு புள்ளி, அந்த புள்ளியாக இருந்து எங்குபோல் சுழன்று கொண்டிருக்கக்கூடியவள் வாழை என்று வாழையினுடைய அடையாளத்தை இங்கே கொங்கணச்சித்தர் சொல்லுகிறார். வாசி சாதனத்தை பற்றி எத்தனை எத்தனை விதமான வார்த்தைகள், எத்தனை எத்தனை விதமான விளக்கங்கள் மூலமாக சித்தர்வர் மக்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். எல்லாமே ஒரே கருத்தை சொல்லக்கூடியவையே. ஆனால் சொல்லக்கூடிய விதம், சொல்லக்கூடிய நபர், சொல்லக்கூடிய காலகட்டம் வேறாக இருக்கிறது. இரண்டு கால் ஒரு கோபுரமாம், நெடு நாளாயிருந்து அமிழ்ந்து போகும். கண்டபோது கோபுரம் இருக்கும், வாளை காணவும் எட்டால் நிலைக்க ஒட்டாள். இரண்டு கால்கள் மீது ஒரு கோபுரம் நிற்கிறது. ஆலய கோபுரங்களை பார்த்திருக்கிறோம். இரண்டு கால்களிலே அந்த கோபுரங்கள் நிற்கின்றன. மீதியான இரண்டு பக்கங்களிலும் வாயில் திறந்திருக்கிறது. இந்த இரண்டு கால்களிலே கட்டப்பட்ட கோபுரத்தின் மேலே கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் வீடு கட்டுவதற்கும் கூட நான்கு பக்கமும் சுவர் எழுப்பி அந்த சுவற்றின் மேலேதான் வீடு கட்டுகிறோம். ஆனால் ஆலய கோபுரம் என்பவை இரண்டு சுவர்களிலே நிற்கக்கூடிய கோபுரமாகிறது. இந்த இரண்டு சுவர்கள் என்பவை, இரண்டு கால்கள் என்பவை சந்திரகலை சூரியகலை. சந்திரகலை சூரியகலையை ஆதாரமாக நிறுத்தி சரசு என்கிற கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோபுர கலசமாக ஜீவன் என்பது இருக்கிறது. இதைத்தான் இங்கே கொங்கணச்சித்தர் இந்த பாடலிலே சொல்லுகிறார். இரண்டு கால ஒரு கோபுரமாம், நெடுநாளாயிருந்து அமிழ்ந்து போகும். நீண்ட காலத்திற்கு இந்த கோபுரம் நிற்கிறதா என்றால் இல்லை. கொஞ்ச காலத்திற்கு பிறகு இந்த இரண்டு கால்களும் சரிந்து விடுகின்றன, கோபுரமும் நசுங்கி விடுகிறது, நொறுங்கி விடுகிறது, மரணம் என்பது வந்து விடுகிறது. எனவே இந்த கால்கள் நிலையாக இருக்கும் போதே ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு வாசி ஒன்றே வழி என்பது அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்து. அந்த கருத்தை தான் இங்கே கொங்கணச்சித்தரும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். கண்டபோது கோபுரம் இருக்கும், வாளை காணவும் இட்டால் நிலைக்க ஒட்டாள். ஜீவசக்தியாகிய வாயு என்பது புலன்கள் சார்ந்த நம் உடல் தேவைகள் காரணமாக உலக இச்சைகளிலே நாம் தொடர்ச்சியாக நம்முடைய ஜீவசக்தியை செலவழித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் மரணம் வந்துவிடுகிறது. நிலைத்திருக்க முடியாதபடி இந்த உடலை துறந்து மறுபிறவி மற்றொரு உடலை தேடிச் செல்லும் அவலம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு வாசி மாத்திரமே வழி. அதை சரியாக கடைபிடி என்று இங்கே கொங்கணச்சித்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அஞ்சு பூதத்தை உண்டு பண்ணி கூட்டி ஆறாதாரத்தையும் உண்டு பண்ணி கொஞ்சு பெண்ணாசை உண்டு பண்ணி வாளை கூட்டுகிறாள், காலனை மாட்டுகிறாள். அழகான அற்புதமான இந்த தேகம் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. இந்த தேகத்திற்குள்ளே ஆறு ஆதாரங்கள் என்பவை இருக்கின்றன. இந்த ஆறு ஆதாரங்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த உடலுக்கு பஞ்சபூதங்கள் கட்டமைக்கப்பட்ட பொருட்களாக இருக்கின்றன. பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த மாண்ட உடலிலே ஆறு ஆதாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி ஆறு ஆதாரங்களிலே சரியாக நிலை நின்று வாசியிலே வென்று இவன் மேலேறி வருகிறானா, இல்லை இன்னமும் காமத்திலே மோகமயக்கத்திலே துவண்டு போகிறானா என்பதை பரிசீலனை செய்து பார்ப்பதற்காக வாளை என்பவள் காமம் என்கிற இச்சையை கொடுக்கிறாள். இந்த காமத்தின் காரணமாக மறுபடியும் மறுபடியும் காமத்தீயிலே தன்னுடைய ஜீவசக்தியை தொலைத்து மறுபடியும் மரணத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதத்தால் இந்த உடலை படைத்து, ஆறு ஆதாரங்களை படைத்து, அறிவை படைத்து, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவற்றையும் படைத்து, காமத்தையும் படைத்து, இவை எல்லாவற்றிலும் இருந்து இவன் மீண்டு வராவிட்டால் இவனை கவர்ந்து செல்வதற்காக காலனையும் படைத்து வைத்திருக்கிறாள் வாளை பராசக்தி. மரணம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பும்
அந்த எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் வாசியை கொண்டு மாத்திரமே அதை வெல்ல முடியும். மரணத்தை தவிர்ப்பதற்கு எந்த வழியும் கிடையாது. யமனுக்கு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து மரணத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? முடியாது. சரி, நமக்கு குருவாக ஒருவர் வந்திருக்கிறாரே, அந்த குருவாகப்பட்டவர் நமக்கு உடனடியாக மோட்சத்தை தந்து விடுவாரா? தரமாட்டார். நாம் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், உழைத்து உயர்வை பெற வேண்டும். உழைக்காத ஒருவனுக்கு வாசி சித்தி ஆகாது. உழைப்பவனுக்கு உழைக்கும் நேரத்திலே அறிவுரைகள் வழங்குவதற்கும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஆயாசத்தை தணிப்பதற்கும் வேண்டுமானால் குருமார்கள் உதவியாக இருக்கலாமே அல்லாது, வாசியிலே நாம் தான் முனைந்து வெல்ல வேண்டும் என்பதுதான் கருத்தாகிறது. இதை தவறவிட்டுவிட்டால் மரணம் என்பது நிச்சயம் ஏற்பட்டே தீரும். அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் குருமார்களை சரணடைந்து அவர்களுடைய சரியான வழிகாட்டுதல் படி ஒருவன் வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும். கல்விச்சாலைக்கு செல்லக்கூடிய ஒருவன் ஆசிரியரின் தூய வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றும் போது தேர்ச்சி பெறுகிறான். கல்விச்சாலைக்கு சென்றும் கருத்தை கல்வியிலே வைக்காமல் வேறு காரியங்களில் வைத்திருக்கக்கூடிய ஒருவன் தோல்வியை தழுவுகிறான். இதற்கு அந்த ஆசிரியர் எந்த வகையிலும் காரணமாக மாட்டார். தன் முனைப்பால் வெல்ல வேண்டும், அல்லாது பிறர் எந்த வகையிலும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்த மாட்டார்கள், அது குருவாகவே இருந்தாலும் என்பது இந்த பாடல்கள் வாயிலாக கொங்க நட்சத்திரம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே கொங்க நட்சத்திரின் மற்ற பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.